அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதோ. இளம் குரல் விசேட சொற்பொழிவு தொடர் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து நான் பெரிதும் மகிழ்கின்றேன். நான் ஜிஎம்ஜி 159 ரிஹ்மா ரியாஸ். நான் மென்மை என்ற தலைப்பில் சிறு பேச்சு ஒன்றை பேச முன் வந்துள்ளேன். அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹ் மென்மையானவர்களையே விரும்புவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மென்மை வன்மையை விட நன்மை தரவல்லது. எவர் மென்மையை இழக்கிறாரோ அவர் நன்மையை இழக்கிறார். அதனால்தான் மென்மை எப்போதும் நன்மையையே கொண்டு வரும் என இஸ்லாம் கூறுகின்றனது. மென்மை என்றும் அழகானவை. மென்மையால் இறைவன் திருப்தி அடைகின்றான். இறைவனின் படைப்புகளிலெல்லாம் மென்மை தன்மை வியாபித்து இருக்கின்றதை காணலாம். பூக்களின் இதழிலே, வண்ணமயமான அதன் நிறங்களிலே, அமைதியான வானிலே, அவை மட்டுமா? குழந்தைகளின் மெல்லிய விரல்களிலும் பாதங்களிலும் மென்மையை உணர்ந்து கொள்ளலாம். இஸ்லாம் எப்போதும் மென்மையையே போதிக்கிறது. மென்மையுடையோரையே அல்லாஹ் விரும்புகின்றான். படைத்தவனின் படைப்புகளை மென்மையாய் ரசிப்பதும் மென்மை எமக்கு வியக்க வைக்கிறது. ரோஜா இதழ்களின் மேல் பல வண்ணாதி பூச்சிகள் எவ்வளவு அழகாய் மென்மையை ரசித்து உணரலாம். மென்மையை எவ்வாறு கையாளலாம் எமது செயற்பாடுகளில், அதாவது நாம் பேசுகின்ற பொழுது, எமது நடத்தையில், பிறருடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகின்ற போது, ஏனைய எமது சகாக்களுடன் உறவாடுகின்ற போது, எமது குடும்ப அங்கத்தவர்களுடன் நடந்து கொள்ளும் விதங்களிலும் மென்மையை நன்மை பெற கையாளலாம். எனவே நாம் மென்மையை கடைபிடித்து ஈருலகில் வெற்றி பெறுவோம். ஜஸாகல்லா ஹைரா. ஆம், இன்றைய சொற்பொழிவை வழங்கிய இளம் பேச்சாளருக்கு வாழ்த்துக்கள். இன்றைய உரை எவ்வாறு இருந்தது? இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள் என்ன என்பதனை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட தவறவிடாதீர்கள். எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல செய்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்குவீர்கள் என எதிர்பார்த்த வண்ண கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு பதிவுடன் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.